அன்பின் வணக்கம். தேன்கூட்டில் இது வாசிப்பின் வாசல். இன்னைக்கு வாசிப்பின் வாசல்ல என் கையில அரு அறிவியல் சிறுகதைகள் 2020 அந்த புத்தகம் இருக்கு. எழுத்து பதிப்பகத்தின் வெளியீடு, விலை 320. இதுல வந்து கோ கமலக்கண்ணன், கவிஜி, சத்யானந்தன், தன்ராஜ் மணி, நிவேதினி நாகராஜன், கே பாலமுருகன், பார்கவி, பிரபாகரன் சண்முகநாதன், மாயா, கா முரளிதரன், மௌனன் யாத்ரிகா, யவனிகா ஸ்ரீராம், ஆர் ராகவேந்திரன், விஜயராவணன், வைரவன் லே ரா, இவங்க எல்லாரோடைய கதைகளும் இருக்கு. இது போட்டியில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள். அதுல இருந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நான் ஒரு அறிவியல் சிறுகதை உடைய வகைமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் நான் ஒரு கதை வாசிக்கிறேன். பிறகு மீதி மொத்த கதைகளையும் நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும். நான் வந்து மௌனன் யாத்ரிகாவுடைய பூச்சி சிறுகதையை வாசிக்கிறேன். 163 பக்கத்தில் இருக்கு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு சிறுகதைக்கு முன்னாடியும் அந்த ரைட்டரை பற்றின சில வரிகள் இருக்கு. மௌனன் யாத்ரிகா பணி வந்து உதவி பேராசிரியர், தமிழ் ஆய்வுத்துறை, அரசு கலைக்கல்லூரி, அரியலூர், தமிழ்நாடு. பேய்த்திணை, இனிக்கும் பழம், அந்த நாடோடியின் பாடல், நனைந்து விட்டது, நொதுமலர் கன்னி, புத்தர் வைத்திருந்த தானியம், பாணர் வகையரா போன்ற கவிதை நூல்கள் இதுவரை வெளிவந்துள்ளன. உயிர்மை சுஜாதா விருது, வாசகசாலை விருது, தாழ்வாரம் நவீன இலக்கிய களம் விருது போன்ற விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. வேட்டுவம் 100 வந்து ரீசண்டாக வந்தது, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உள்ளே போயிடலாம் கதைக்குள்ள. பூச்சி. உண்ணத் தகுந்த பூச்சிகள் பற்றிய குறிப்புகளை தயாரித்து கொண்டிருந்த உயிரியல் ஆய்வாளர் மாசானம் ராமசாமிக்கு இரவு உணவாக 4 கருத்த காட்டு வண்டுகள் பரிமாறப்பட்டன. ஒவ்வொன்றும் உடைந்த கருஞ்சல்லியை போல் பெருத்து வலுவாக இருந்தன. தென்னையின் பாழைகளை தீண்டி உதிர வைத்துவிடும் அந்த வண்டுகளை ஒரு வார காலமாக ராப்பகலாக தூங்காமல் காத்திருந்து பிடித்து சேகரித்திருந்தான் சமையலர் காளிங்கன். தென்னை மரங்கள் அழிந்து விட்டதால் சார்ந்து வாழும் சூழல் பறிபோன வண்டுகள் மணலில் புதைந்து கிடந்தன. ஆய்வாளர் தன் சமையலரிடம் சொன்னார், எவ்வளவு கொதிநிலையில் வேக வைத்தாய் காளிங்கா? காளிங்கன் சொன்னான், பன்னிக்கறிக்கு தேவைப்படும் கொதிநிலையை காட்டிலும் 1 மடங்கு அதிகமாகத்தான் வேக வைத்திருக்கிறேன் நேசமானே. காளிங்கன் சொன்ன பதிலை கேட்டது மாசானம் ஒரு நடி ஏக்க பெருமூச்சு விட்டார். அவருக்கு பிடித்த உணவு வகைகளில் மிக முக்கியமானது பன்றிக்கறி. ஆனால் அது இனிமேல் தன் வாழ்நாளில் ஒருபோதும் கிடைக்கப் போவதில்லை. நாம் உண்ணப்போவதும் இல்லை என்பதை நினைத்தாலே கொடும் துயரமாக இருந்தது. வெள்ளரி பழங்களை பிளந்து வைத்தது போல் இருக்கும் அதன் வடிவமும் நிறமும் சுவையும் நினைவில் வைந்து வாயுறத் தொடங்கிவிட்டது. பன்றிக்கு மட்டும் முட்டையிடும் வழக்கம் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த நாட்டில் எங்காவது புதைந்து கிடந்து நல்ல மழை பெய்யும் ஒரு நாள் உடைத்து கொண்டு வெளியேறி வந்து விடுமே என்று நினைத்தார். பன்றி என்ன மீன் வம்சமா? அந்த உண்மை அறிவை கிளறவும் அவர் தன் முகத்தை என்று வைத்து கொண்டே அந்த கருத்த வண்டுகளை மனசே இல்லாமல் எடுத்து கடித்தார். நர நரவென்று இருந்த அவற்றை நண்டை உண்பதாய் பாவித்து உண்டு பார்த்தார். ஆனாலும் அதன் உடலை பற்களால் அரைத்த போது எழுந்த சத்தமும் அதன் சுவையும் குமற்றலை தருவதாகவே இருந்தன. வேறு வழி இல்லை. உயிர் பிழைத்திருக்க வேண்டுமெனில் இதை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். ஒரு நாடே இதற்காக உயிரை கையில் பிடித்து கொண்டு காத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பூச்சி இனமாக சாப்பிட்டு பார்த்து அதன் சுவை, சத்து முதலியவற்றை குறிப்பெடுக்க வேண்டிய வேலையே அரசாங்கம் அவருக்கு வழங்கியிருந்தது. நாட்டில் இருந்த விலங்குகளையெல்லாம் ஒன்றும் மிச்சமில்லாமல் இனவிருத்திக்காக கூட விட்டு வைக்காமல் சாப்பிட்டு முடித்துவிட்ட பிறகே அரசர் இந்த ஆராய்ச்சியில் மாசானத்தை இறக்கினார். விலங்குகள் தீர்ந்தால் என்ன? தாவரங்கள், பழங்கள், கொட்டைகள், கிழங்குகள் இருக்குமே, அதையெல்லாம் தின்று உயிர் வாழலாமே என்றால் போரில் காடு முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. நாட்டில் மிஞ்சியிருந்த தாவரங்களும் கூட அழிக்கப்பட்டன. போர் முடிந்து சில மாதங்கள் ஆன பிறகும் கூட எரியூட்டப்பட்ட பகுதிகளில் இருந்து நெருப்பு இன்னும் கனிந்து கொண்டுதான் இருக்கிறது. உணவு மேசையில் இருந்த 4 வண்டுகளில் 2 காளிங்கனுக்கு ஒதுக்கிவிட்டு முசுடு இரும்புகளை போட்டு கொதிக்க வைத்து தயாரித்த சூப்பை வரவழைத்து குடித்தார். எலுமிச்சையின் மனம் இல்லை என்றாலும் அதன் புளிப்பு சுவை கூடியிருந்த அந்த சூப்புக்காக காளிங்கனை கிட்ட அழைத்து முதுகில் தட்டு கொடுத்து, உன் கையில் ஏதோ மந்திரம் இருக்கடா காளிங்கா என்று பாராட்டினார். அவன் உடல் சிலிர்த்து போய் மாசான மிச்சம் வைத்த 2 வண்டுகளையும் ரொம்ப உற்சாகமாக கடித்து தின்றான். அவனது 2 பக்க கடவாயிலிருந்தும் பால் போன்ற திரவம் வழிந்த போது தன் நாக்கினை சுழலை விட்டு வழித்து வாயினுள் தள்ளி சப்பு கொட்டி சுவைத்தான். அவன் சாப்பிடுவதை வெறுமையாக பார்த்து கொண்டிருந்த மாசானம் அவனை பார்த்து சொன்னார், நீ எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் பொழைச்சு கிடப்படா காளிங்கா. காளிங்கன் தன் உதறுகளை சுவைத்து கொண்டே நெளிந்தபடி சிரித்தான். பூச்சிகளை உண்ண ஆரம்பித்ததிலிருந்து காளிங்கன் நன்கு பெருத்து விட்டான் என்று நினைத்தார் மாசானம்.
அவன் சமையல்காரன் என்பதால் ருசி பார்த்து பூச்சிகளை உண்பது அவனுக்கு பழகிவிட்டது. அதனால்தான் அவன் அப்படி இருக்கிறான் என்று தனக்குள் சமாதானமும் சொல்லிக் கொண்டார். தான் முன்னை விடவும் கொஞ்சம் இழைத்து விட்டிருக்கிறோம் என்றாலும் உடலுக்கு கூடுதல் தெம்பு வந்திருப்பதாகவும் நினைத்தார். திடீரென ஒரு யோசனை வந்தவராய் காளிங்கனை அழைத்தார். காளிங்கா, அந்த கரலாக்கட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வா, ஒரு ரவுண்டு சுழற்சி பார்ப்போம். காளிங்கன் சட்டென உற்சாகம் தொற்றி கொண்டவனைப் போல உள்ளே ஓடி ஒரு 10 கிலோ எடையுள்ள இரும்பாலான கரலாக்கட்டையை எடுத்து கொண்டு வந்தான். மாசானம் சளைக்காமல் சோர்வு தட்டாமல் இடது தோள்பட்டையில் இறக்கி வலது தோள்பட்டை வழியாக எடுத்து தன் நெஞ்சுக்கு நேராய் கரலாக்கட்டையை நிமிர்த்தி காட்டுவதை காளிங்கன் எண்ணிக்கொண்டே இருந்தான். அவனால் ஆச்சரியத்தை தாங்க முடியவில்லை. எப்போதும் 20 வரை மட்டுமே எடுத்துவிட்டு சோர்ந்து போய் வைத்துவிடும் மாசானம் இன்று 50 தாண்டி கரலாக்கட்டையை சுழற்சியும் கூட கொஞ்சமும் சோர்ந்து போகாமல் இருக்கிறார். லேசாய் கைத்தட்ட ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் விசில் அடிக்க ஆரம்பித்து விட்டான் காளிங்கன். கரலாக்கட்டையை கீழே வைத்து விட்டு காளிங்கனை பார்த்தவருக்கு கண்கள் சிரிப்பில் விரிந்தன. டே காளிங்கா, பூச்சிக்கு வேல்யூ அதிகம்தாண்டா என்றார். காளிங்கன் சர்வசாதாரணமாக ஒரு தெர்மாக்குளரை எடுப்பது போல அந்த இரும்பு கரலாக்கட்டைகளை எடுத்துச் சென்றான். இன்னும் ஒரு கப் எறும்பு சூப்பு எடுத்து வர சொல்லி குடித்த மாசானம் அந்த இரவில் இதுவரை தன் ஆராய்ச்சியில் கண்டறிந்த குறிப்புகளை எல்லாம் வைத்து அரசருக்கு ஒரு கடிதம் எழுதினார். மாமன்னருக்கு வணக்கம். போரின் காரணமாக அழிந்த உலகில் மனிதன் உண்ணத்தக்க அனைத்தும் தீர்ந்து போய் மனிதன் மட்டுமே பசியோடு எஞ்சியிருக்கும் சூழலில் தங்களது ஆட்சிக்குட்பட்ட தேசத்தின் மக்களும் வீரர்களும் உயிர் விளக்கும் உயிர் பிழைக்கும் வழியை தேடிய நல் உள்ளம் உங்களுடையது. உங்கள் கட்டளையை ஏற்று நான் நடத்திய ஆராய்ச்சியில் நாம் வெற்றியடைந்திருக்கிறோம். நம் மக்களும் வீரர்களும் இனி பசியால் மடிய வேண்டியதில்லை, எலும்பும் தோளுமாக அலைய வேண்டியதில்லை. முன்பை விடவும் பலசாலிகளாக வாழ வழி கிடைத்து விட்டது. மனிதன் உண்ணும் தகுதியுடைய விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் எல்லாம் தீர்ந்து கையறு நிலை மட்டுமே மிஞ்சியிருந்த சூழலில் உண்பதற்கு இனி என்ன கிடைக்கும் என தவித்திருந்த வேளையில் நீங்கள் பூச்சிகளில் ஏதாவது உண்ண தகுந்தவையாக இருக்குமா என்று ஆய்வு செய்ய சொல்லி என்னை பணித்தீர்கள். மண்ணுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்த ஆயிரக்கணக்கான பூச்சிகளை ஆய்வு செய்ததில் கிடைத்த முடிவு என்னை பிரமிக்க வைக்கிறது. நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட அனைத்து பூச்சிகளுமே மனிதன் உண்ண தகுந்தவையாகவே இருக்கின்றன. அத்தனை பூச்சிகளும் சத்திலும் சரி ருசியிலும் சரி இதுவரை நாம் உண்ட பெரிய உணவுகளை காட்டிலும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றன. ஒரு சிறு பூச்சிக்கு யானை பலத்தை தரக்கூடிய திரவம் உடலில் ஓடுகிறது. ஒரு பெரிய காட்டெருமையை வெட்டி முழுமையாக சாப்பிட்டால் வரக்கூடிய தெம்பை ஒரு கைப்பிடி அளவு பூச்சிகள் தந்து விடுகின்றன. பல பல வடிவங்களிலும் வண்ணங்களிலும் ருசிகளிலும் கிடைக்கும் இந்த பூச்சிகள் பச்சையாகவும் சமைத்தும் சுட்டு பொசுக்கியும் சூப்பாகவும் நம் விருப்பத்திற்கு ஏற்ப உண்ணும் நிலையில் இருக்கின்றன. நாம் ஏற்கனவே விரும்பி உண்ட பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றின் சுவைகளில் நிறைய பூச்சிகள் கிடைத்திருக்கின்றன. போரில் வெகுவாக மக்களை இழந்திருக்கும் நம் தேசத்தின் மக்கள் தொகையை கடகடவென உயர்த்தும் வீரியமிக்க பூச்சிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இனி ஒரே பிரசவத்தில் 2-3 குழந்தைகளை ஈனக்கூடியவர்களாக நம் நாட்டு பெண்கள் இருப்பார்கள். வலிமை மிகுந்த அக்குழந்தைகள் எந்த ஒரு செயலையும் வண்டை போல் வேகமாக பறந்து முடிப்பார்கள். அதனால் இழந்த வளத்தை நாம் மீண்டும் துரித காலத்தில் மீட்க முடியும். பூச்சிகளை உண்ண பழகிய பிறகு அளவில் பெரிய உணவுகளை தவிர்த்துவிட்டு பூச்சிகளையே நம் தேசிய உணவாக தாங்கள் அறிவிக்கலாம் என்பது அடியனின் மேலான யோசனை. குறைவாக உண்டு அதிகமாக ஆற்றல் பெறக்கூடிய உணவை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஒவ்வொரு பூச்சியும் ஒரு ஊக்க மருந்து என்று சொன்னால் மிகையாகாது. 60 வயதான என்னால் கூட ஒரு இளவட்டக்கல்லை அலேக்காக தூக்கி அசால்ட்டாக போட முடியும் என்பதை பூச்சிகள் உண்டு பரிசோதித்தவன் என்ற முறையில் உறுதியாக சொல்ல முடியும். போரில் துணை இழந்த நான் மறுமணம் செய்து நம் நாட்டுக்கு புதிய வீரர்களை பெற்றுத்தருவேன் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வாக்குறுதி தருகிறேன். இனி நம் படைகளில் 50-60 வயதுடையவர்களையும் வீரர்களாக நீங்கள் துணிந்து களமிறக்கலாம். அவர்களால் கைகள் சோராமல் வாள்களை சுழற்ற முடியும். அம்புகளை எவ்வளவு தூரத்தில் இருக்கும் எதிரியின் மீதும் எரிய முடியும். தொற்று நோயிலிருந்தும் சுற்றுச்சூழல் கேட்டிலிருந்தும் நாட்டை காப்பாற்ற நமக்கு பூச்சிகளே ஆதாரமாக மிஞ்சி இருக்கின்றன. போரில் மடிந்த யானைகள் குதிரைகள் மற்றும் வீரர்களின் சடலங்கள் அங்கெங்கும் அழுகி நாறிக்கொண்டிருக்கின்றன. நுண் பூச்சிகள் அவற்றையெல்லாம் உண்டு தூய்மை செய்கின்றன. நம்மை போலவே பூச்சிகளும் அனைத்தையும் உண்ணக்கூடியவையாக இருக்கின்றன. குறிப்பாக மனிதர்களை உண்ண பூச்சிகளால் மட்டுமே முடியும். ஒரு வேட்டை விலங்கால் கூட சிறு சதை துணுக்கை கூட மிச்சம் வைக்காமல் உண்ண முடியாது. ஆனால் பூச்சிகள் தின்று ஏப்பம் விட்டு விடுகின்றன. பூச்சிகளை ஆய்வு செய்யும் காலத்தில் எனக்கு உதவியாக இருப்பதற்காக தாங்கள் அனுப்பிய காளிங்கன் இப்போது ஒரே ஆளாக 100 பேரை அடித்து வீழ்த்தும் வல்லமையோடு இருப்பதை நான் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறேன். நம் வீரர்கள் இன்னும் ஓரிரு நாளில் ஒரு பெரிய எதிரிப்படையை நேரில் சந்திக்கும் ஆற்றல் பெருமளவுக்கு மாறப்போகிறார்கள். மாற்று கருத்து ஏதுமில்லை. நம் உடனே கண்ணில் படம் எந்த பூச்சியையும் துணிந்து உண்ணலாம் என்பதை அரசியல் அறிவிக்கலாம். சில விஷப்பூச்சி இனங்களை மட்டும் தலையை கொய்துவிட்டு சாப்பிடுமாறு அறிவுறுத்துங்கள். மற்றபடி நாம் மீண்டும் எழுந்து விட்டோம் என்றே சொல்வேன். நன்றி. இப்படிக்கு தங்களின் நம்பிக்கைக்குரிய ஆய்வாளன் மாசானம் ராமசாமி.
பூச்சிகளை பற்றி தான் கண்டறிந்த ஆய்வு முடிவை அரசருக்கு கடிதமாக எழுதி முடித்து மாசானம் காளிங்கனை அழைத்தார். காளிங்கன், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உடைந்த மரத்துண்டின் பட்டைகளை நீக்கி பார்த்தபோது நிறைய கம்பளி பூச்சிகள் கிடைத்தன. இழகிய திகியில் வறுத்து வைத்திருக்கிறேன். எடுத்து வரட்டும் யசமானே. கொண்டு வா, அது எப்படி இருக்கிறது என்று சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்பவே ருசியாக இருக்கிறது யசமானே. மாசானம் காளிங்கனை பார்த்தார். பதில் சொல்லிவிட்டு அவரையே பார்த்து கொண்டிருந்த அவனை கண்டதும் அவருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. மகிழ்ச்சியும் குதூகலமும் ஒரே நேரத்தில் சேர்ந்து கொண்டிருந்தால் மலர்ந்த முகத்தோடு அவனிடம் சொன்னார், உன் நாக்கை நான் நம்புகிறேன் காளிங்கா, போய் ஒரு பிளேட் அந்த ருசியான பூச்சியை எடுத்து வா, ஒரு கை பார்த்து விடுவோம். ஓர் அற்புதமான நாடோடி பாடலை பாடிக்கொண்டே சமையல் அறைக்குள் நுழைந்தான் காளிங்கன். அவனது நடையில் ஒரு மயில் சிலந்தியின் நடன அசைவுகள் இருந்தன. கதை முடிந்தது. இப்போ பூச்சி பொதுவாகவே இது ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் எனக்கு இதில் தோணுச்சு. ஒன்று, ஒரு பகடியை வந்து ரொம்ப அழகாக சொல்லி ஒரு சுவாரஸ்யமான எழுத்து, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அறிவியலினுடைய உச்சகட்ட வீழ்ச்சியில் மீண்டும் நாம் எழுவோம்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இதை பார்க்கலாம். மூன்றாவது, நம்ம எவ்வளவு தூரம் இயற்கையை முழுசாக சப்சாடாக காலி பண்ணிகிட்ருக்கோம், ஒரு நாள் நம்ம ஒன்றுமே இல்லாமல் நின்றுவோம், அந்த அளவுக்கு நம்மை சுற்றி கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எந்த அளவுக்கு வீண் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போருன்ற பேரில் ஒரு பக்கம் இப்பையும் இன்றைக்கும் 2022 போர்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றிய செய்திகள் நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். எங்கேயும் எதுவும் நிற்கலை, வேறு வேறு உருவத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்படியான ஒரு மூன்றாம் உலக போர் மூண்டுச்சுன்னா என்ன ஆகும்? முடிவில் என்ன இருக்கும்னா ஒன்றுமே இருக்குது. அப்படி ஒன்றுமே இல்லாமல் போகும்போது இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம அங்கேயும் மீண்டு வருவோம்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குற கதையாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தும் கதையாகவும் ஒரு எச்சரிக்கை கதையாகவும் இதை பார்க்கலாம். இன்னொரு ஒரு விஷயமா என்ன தோணுச்சுன்னா, இப்படி நம்ம எல்லாம் எதையெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அதோட குணங்கள்லாம் நம்மக்கிட்ட வர ஆரம்பிக்கும். பிறகு நம்மெல்லாம் பூச்சி ஆயிடுவோம். அப்போ பூச்சி எல்லாம் மனுஷங்கள் ஆகிடுமா? அப்போ வந்து ரொம்ப அசால்ட்டாக பூச்சி எல்லாம் மனுஷனை என்ன செஞ்சிருவோம்? அப்படி தட்டி இப்படி நம்ம எப்படி தட்டி இப்படி தூக்கி போடுறோம், அந்த மாதிரி நம்மளை பூச்சிங்கெல்லாம் தட்டி தூக்கி போட்டுருமா? இந்த கடைசி, இந்த மயில் சிலந்தின்னு சொல்லும் பொழுது அவனுடைய நடையில் மயில் சிலந்தி ஒரு நடனம் போல் அவன் நடந்து போனான்னு சொல்லும் போது எனக்கு தோணுது, அப்போது கொஞ்ச நாளில் நம்மெல்லாம் பூச்சி ஆடுவோம். இப்போ பூச்சியெல்லாம் மனுஷனை போல் சர்வ வல்லமையெல்லாம் கிடையாது, கம்பேரிட்டிவ்லி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ட்ராங் பூச்சிங்களுக்கு வந்துடும். அப்போ பூச்சியெல்லாம் நம்மளை அடித்து அப்படி தூக்கி போட்டு போயிடுமா? ஒரு கதை வந்து அடுத்தடுத்து உள்ள இன்னும் யோசிக்க வைக்கணும். அப்படியான ஒரு கதையாக மௌன யாத்திரிகா வந்து இந்த பூச்சி கதையை கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு பூச்சியை எப்படி சாப்பிட்றது, என்ன பண்ணலாம், அதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும், ஆனால் இப்படித்தானே ஒரு காலத்தில் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிட வேணாம்னு மக்கள் தேடி கண்டுபிடிச்சு தானே இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம், உணவை எவ்வளவு சுலபமாக எத்தனை பேர் வீண் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த கதை படிக்கும்போது என்ன தோணும், உணவே இல்லாத ஒரு நாள் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கதையாகவும் பார்க்குறேன். இதெல்லாம் படித்தோன்னா எனக்கு ரெண்டு வகையான உணர்வு வரலாம். ஒன்று, இருக்க பசியெல்லாம் மறந்து பூச்சியாக பார்த்துட்டு ஐயோ இப்போதைக்கு சாப்பாடு வேணாம் அப்படி தோணலாம். இல்லை, ஐயோ இப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன ஆகுறது, இப்போயே சாப்பிட்டுப்போம் அப்படின்னு தோணலாம். இந்த மாதிரி இது நிறைய வித்தியாசமான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அறிவியல் புனை கதை நான் நினைக்கிறேன். என்னென்னா, பூச்சி ரொம்ப என்ன பூச்சி நினச்சி அடிச்சு தூக்கி போட்டு போக அப்படின்னு இருக்கிறதே நம்ம கேவலமாக சொல்கிறது ஒரு பூச்சி, அதை வைத்து ஒரு கற்பனை, அந்த கற்பனை புனைவுக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு சிந்தனை, அதுக்குள்ளே ஒரு பகடியும், அதுக்குள்ளே ஒரு அரசியலும், அதுக்குள்ளே ஒரு மானிட இன வரலாறையும் இவ்வளையும் சேர்த்து சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாத்தையும் ரொம்ப அழகான சின்ன சின்ன கண்ணிகளை அடுக்கி வச்சு சரியான இடத்துல கோர்த்து ஒரு அழகான ஒரு மாலையாக நமக்கு கொடுத்துருக்கிறார் மௌன யாத்திரிகா. ரொம்ப ஒரு நல்ல கதையாக இருந்தது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதையும், ஏன் நான் இந்த மற்ற கதைகளை வாசிக்காமல் இதை ஏன் எடுத்தேன் அப்படிலாம் கேட்காதீங்க. ஒவ்வொரு கதையும் ரொம்ப பெருசாக இருக்குது. அதுவும் ஒரு காரணம், என்னால் எல்லா கதையும் வாசிக்க முடியாது. பொதுவாக நம்ம ஒரு கதையை தான் வாசிப்போம். ஆனால் இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கதையும் வேற வகைமை அப்படிங்க, ஒரே வகைமை அறிவியல் புனைக்கதையாக இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்தாளரும் அதை பார்க்கும் கோணம் ஒருவரிலேருந்து மற்றொரு முற்றிலுமாக வேறுபட்டிருக்கும். இதில் கடைசியில் எவனிகா ஸ்ரீராமுடைய கதையெல்லாம் பெரிய மிரட்சியாகவே இருந்தது எனக்கு.
ஒன்று ஒன்றும் ஒன்றொன்றை பற்றி சொல்லணும் தனியாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முக்கியமான புத்தகம் இது. அறிவியல் குள்ளே நுழைஞ்சு அறிவியலை கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்றவங்க புனைவின் வழியாகவும் அறிவியலை கற்றுக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே நம்மளால் கட்டுரைகள் வாசிக்க முடியாதுன்னா புனைவின் வழியாகவும் நம்ம அறிவியலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயத்தை இந்த அறிவியல் சிறுகதைகள் தொகுப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு வருஷம் வருஷம்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வாசிச்சு பாருங்கள், வாசிச்சு பார்த்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்பின் வணக்கம்.